அப்பாடா ஹோட்டல் வந்தாச்சு. சரி ஓகே. என்ன இன்னும் காணோம், 10 நிமிஷம் முன்னாடியே வந்துடுறேன்னு சொன்னாலே இன்னும் காணோம். போச்சு போச்சு, அப்புறம் அரை மணி நேரம் ஆக்க போறா. ஓ இல்லைக்கா, அவ்வளோ அழகாக சீக்கிரமாக கிளம்பி வந்தோம். போச்சு, என்ன பண்ணுறது, இவன் வெயிட்டர் ஒருத்தவன் காணும் வசிக்கிறே. வீட்டில் பழைய சொல்லாமல் இருந்துருக்கலாம், இவன் சொன்னாலே கிளம்பி பண்ண தலைவி ஹேர் ஸ்டைலை மேட்ச் பண்ணி ஏதாவது மிரர் இருக்கணும். பாத்ரூம் சே, பாத்ரூம் தான் போகிறவங்களுக்கு எங்கள் டைம் இல்லை. ஓ அப்படி அவங்க வந்துட்டானா, ஃபுட் ஆஃப் பண்ணுறானா இல்லை தெரியாம. அதெல்லாம் சரி போக்கணும். என்ன வீட்டில் ஒருத்தரையும் காணும். ஷோ இது என்ன இவ்வளோ லேட் பண்ணுறா, எனக்கு ரொம்ப பசிக்குது. வெயிட்டா வெயிட்டா, குட் மார்னிங் மேம், என்ன சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்றீங்க? சிக்கன் பிரியாணியா? சிக்கன் பிரியாணி இங்கே 250 இருக்குது மேடம். இப்போ சிக்கன் சுக்கா வந்து 599 இருக்குது மேம். ஓகே மேடம், இது தானே கொண்டு வரணும். ஆ ஓகே மேடம். சிக்கன் பிரியாணியே 250 தான், அப்புறம் எப்படி சிக்கன் சுக்கா 500 வரும்? சரியான மென்டலாக இருக்கு போல இந்த ஹோட்டல், இதுக்கு போய் புக் பண்ணியிருக்காளே. சரியான மென்டலாக இருக்கா போல. வாங்க மேடம் வாங்க, நீ நான் 10:30 வர சொன்னேன், 12:30 எவ்வளோ நேரமாக தெரியுமா வந்து உட்காந்துருக்கேன். அறிவன் கொஞ்சமாக சொல்லிருக்கா, நான் ஆர்டரே பண்ணிட்டேன், நீ வருவன் தெரிஞ்சுன்னா உனக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். லூஸு, சாரிடி கிளம்புறதுக்கே லேட் ஆகிடுச்சுடி, நான் 10 மணிக்கு தாண்டி எழுந்திரிச்சேன். சாரி. என்ன சரி ட்ரெஸ் நல்லா இருக்கா? சரி அதை விடு, பர்ஸ் கொண்டு வந்தியா? உன் பேரில் தான் எனக்கு ட்ரீட்டுன்னு சொன்னேன்ல. சார் ஒரு லூஸு, உன் பேர்லலாம் ட்ரீட் இல்லை, நீ பர்ஸ் கொண்டு வந்திருக்கல்ல அதை சொல்லு. நான் பர்ஸ் கொண்டு வரல, நீ கொண்டு வந்திருப்பன்ற நம்பிக்கையில் தான் நானும் கொண்டு வரல. கொண்டு வந்திருக்கல்ல நானா பர்ஸா அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது. நானே ஓசி சோது, நீ ஒருத்தி, அதுவும் சின்ன பொட்டி கடையாக இருந்தால் கூட பரவாயில்ல. இவ்வளோ பெரிய ஹோட்டலில் வந்து உட்கார வச்சுட்டு பர்ஸ் கொண்டு வந்துடுறியான்னு கேட்குற பற்றியா, விளாட்டாக இருக்கு. ஓ கொண்டு வந்துட்டீங்களா மேடம், அப்படியே இந்த டேபிளில் வச்சுருங்க, நான் சாப்பிட்டுக்கேன். பாரு ஏதாவது பண்ணி நான் பர்ஸ் எடுத்துடல. சாரிடி லூசு, இப்போ என்னடி பண்ணுறது, பில் பே பண்ணவே முடியாது. கண்டிப்பாக 2000 மேலே நீ சாப்பிட்ருப்ப கரெக்டாக. சிக்கன் பிரியாணி தான் நான் ஆர்டர் பண்ணேன், மிஞ்சி மிஞ்சி போனால் நீ சிக்கன் பிரியாணி இல்லைன்னா சிக்கன் தந்தூரி, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம், இல்லாட்டி ரெண்டுத்தையுமே ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஏன்னா அதுதான் உனக்கு பிடிக்கும் கரெக்டாக. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கேன், பர்ஸ் எடுத்து வர தெரிஞ்சு வச்சுக்கலடி. இதாவது பண்ணி இன்னைக்கு எப்படியாவது கட்டிடணும். சரி ஏதாவது பிளான் வச்சுருக்கியா? பிட்டடிக்கலாம் பிளான் சொன்ன, நீ காசு கட்ட சொல்ல மாட்டியா என்ன? ப்ளீஸ்டி ஏதாவது சொல்றி. அதை விடு, நீ சாப்பிட்லையா? சாரி அதான் காசு இல்லைல்ல. சரி ஓகே, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போது யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க அந்த ஹோட்டலில் வந்துருக்காங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். அப்படி திரும்பி பாரு என் அண்ணன், இன்னைக்கு அவனை வச்சு இன்னைக்கு முடிச்சான். ஓகே வா போகலாம். வாடி எழுந்திரிச்ச, வாடி என்னை உட்காந்துருக்க, சீக்கிரம் வா. லூசு 10 மணிக்கு அந்த சிங்கம் வந்து தூங்குது பாரு. லூசு லூசு வா வேகமா. ரெடி பண்ணுங்கப்பா, அங்கே பாரு அவன் ரைட்டாக கேட்டுட்டு இருக்கான் பாரு. என்ன நீ இப்படியே உட்காந்துருக்க சொல்லுங்கள் மேடம், என்ன வேணும், ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஷோ என்ன பண்ண போதும், ஆக்சுவலி நாங்கள் 7:50 சாப்பிட்ருக்கோம். ஸோ நாங்கள் பில் பே பண்ண போகிறது இல்லை, நாங்கள் 4th டேபிள் உட்காந்துருந்தோமா,
சிக்ஸ்த்து டேபிளில் ஒருத்தர் உட்காந்துருக்கார்ல, அவர் கண்டிப்பாக பில் பே பண்ணிடுவார். நீங்கள் அவர்கிட்ட சொல்லிக்கோங்க. ஏன்னா நான் அவனோட யார் பே பண்ணா யாரோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன தெரியுமா சொல்கிறீங்க, உங்களோட தங்கச்சி தான் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுங்க. நிஜமே அவங்களோட தங்கச்சி தான் வரேன். ஃபுட் சூப்பராக இருந்துச்சு, ஒரு கடை நல்லா டெவலப் ஆகும். ஓகே, வாங்கி போகலாம். தேங்க்ஸ். சாப்பாடியா கொடுங்க கொடுங்க, பில் தானே கொடுங்க, பில் மட்டும் ஃபாஸ்ட்டாக ஆகணும். நம்ம சாப்பிட்டது 750. என்னங்க இவ்வளோ போட்டிருக்கீங்க, 1400 வருது, சி 1450 வருது. நான் 750 ரூபாய்க்கு தானே சாப்பிட்டேன், என்னையா கணக்கு பண்ணுற நீ? ஆ லூசுங்களா, ஐயா என்ன ஹோட்டல்னே தெரில. இங்கே பாரு, 750 மட்டும்தான் நான் பார்ப்பேன், புரியுதா? சரி கடவுளே. சார், நீங்கள் சாப்பிட்டது 750 மட்டும்தான், ஆனால் உங்கள் தங்கச்சி சாப்பிட்டதும் 750 தான். ஸோ ரெண்டுத்தையுமே ப்ளஸ் பண்ணால் என்ன வருமோ அதுதான் நாங்களுக்கு கொடுத்துருக்கோம். நாங்கள் லூஸு இல்லை, நீங்கள் தான் லூஸு. உங்கள் தங்கச்சி உங்களே பில் பே பண்ண சொல்லிட்டு போயிட்டாங்க, அந்த ஃபிஃப்த்து டேபிளில் இருக்குல்ல அவங்க தான். சார் பில் பே பண்ணிவிடுங்க, இங்கே வைக்கிறேன் சார். பேடிஎம் கார்டு, ஆதார் கார்டு எது வேணாலும் வேணுங்க, நான் பார்த்துக்கேன். செத்தாண்டி. சரி ஓகே, அதான் பில் பே பண்ணிடுறாங்க, சரிவா போகலாம் நம்ம. அடுத்து என்ன ஷாப்பிங் மாலுக்கா? சரி சரிங்களா. நீ வீட்டுக்கு வந்து கொல்லாமல் விட மாட்டேன்டி.